வாட் இஸ் லவ்? லவ்னா என்ன? டேய், இன்னும் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு எருமை மாடு மாரி வீட்லேயே இருக்கே அப்படின்னு கேட்காத அப்பா. ஏ எருமாடு, இன்னும் சாப்பிட வராமல் உட்காந்துன்னு இருக்கே அப்படின்னு கேட்குற அம்மா. தோசைன்ற பேரில் பேப்பரை சுட்டு தர தங்கச்சி, எனக்கு யாருமே இல்லை, என் பர்த்டே நாளைக்குன்னு எனக்கு தெரியாத போதும் அது ஸ்டேட்டஸாக வைக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரோட்டில் போகும்போது தடி இருக்கு அங்கே பார்த்து போக சொல்கிற பிள்ளைங்கோ, நம்ம லவ் பண்ணுறது தெரிஞ்சாலும் வீட்டை போட்டு கொடுக்காத அக்கா, நம்ம ஆசைப்பட்டு வாங்குற பைக்கு, நம்ம வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் வாங்கும்போது ஷட் டவுன் ஆகாமல் இருக்காத மொபைலு, தலை சைட் ஸ்டாண்ட் எடுங்க ஜி, சைட் ஸ்டாண்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிற மக்கள், தலை ஒரு சிங்கிள் டீ தூக்கலாக சக்கரை சொல்லாமல் போட்டு தர மாஸ்டர், நாம பீர் அடித்தாலும் தப்ப போடாத வயிறு, நான் சிங்கிள், நான் மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொன்னாலும் வீட்டில் நம்மளுக்கு உதவுற யாருமே பார்க்கலனாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள், 40-30 துணி எடுத்து போட்டாலும் பிடிக்கல நான் நாளைக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் சரி நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிற துணி கடைக்காரங்க, பப்ஜியில் நம்ம மெடிக்கிட் கேட்காம நமக்கு கொடுக்குற பையாங்க, வாமாச்சா பொச்சினிக்கு போகலாம் அங்கே போயிட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம யாருக்கும் தெரியாமல் தம்பு கேட்கும்போது அதை மறைச்சி கொடுக்குற கடைக்காரங்க, 2 இட்லி வாங்கினாலும் சாம்பார் கேட்காம ஊத்துற ஹோட்டலுக்காரங்க, நம்ம 10 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து நம்மளை பார்க்க காத்துட்டு இருக்கிற நாய்க்குட்டி, நம்ம டிக்டாக்ல 1000 மெசேஜ் பண்ணாலும் திருப்பி ரிப்ளை பண்ணுற பொண்ணுங்க, அண்ணா தாடி இப்படி ட்ரிம் பண்ண, முடி இப்படி வெட்டுங்க, அதை இப்படி பண்ணுங்க, ஸ்டைல் பண்ணுங்க, கோடு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கோவப்படாத சலூன்காரங்க, நம்ம எவ்வளோ வேகத்தில் போனாலும் தடலாக நிற்கிற பிரேக்கு, நம்ம ஆசைப்பட்டு தேடும்போது உடனே கிடைக்கிற ஸ்டேட்டஸ், நம்ம பஸ்ல ஃபுட்பால் அடிச்சாலும் திட்டாத கண்டக்டர், காலேஜ் கட்டஸ்ட் ஊர் சுத்தினாலும் திட்டாத பிரின்சிபல், இன்டர்னல் மார்க் குறைக்காம இருக்கிற மேம், சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே லவ் இருக்கு, அதை விட்டுட்டு லவ்ன்ற பேர்ல ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றது வேணாம் ப்ரோ. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேள். பிடிக்கலையா? இட்ஸ் ஓகே, இதான் லவ். ஒரு பொண்ணை பொண்ணாதான் லவ், மற்றதெல்லாம் லவ் இல்லை, ஒரு பொண்ணு மேலே வரத்துதான் லவ் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துக்காதீங்க, அவங்களையும் டார்ச்சர் பண்ணாதீங்க, இருக்கிற லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்வோம். லவ்ன்றது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, லவ் இஸ் அன்பு, எது மேலே ஒன்றா அன்பு வரலாம். கவிஞர் வைரமுத்து சொன்ன மாதிரி காதலித்து போவார் வானம் திருளாகும். கையில் கிடைச்சது ரொம்ப பிடிச்சது கிடைக்கும்.